போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேசும்போது ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்த நிதி பற்றாக்குறை அதுக்கு நாங்கள் இது அரசியல் பழி வாங்கல் அப்படின்ற மாதிரி. தங்கச்சி நீங்கள் என்ன இப்படி பேசுறீங்க? 100,000 கோடி போக்குவரத்துறைக்கு இழப்பு ஏற்றி அதிமுக ஆட்சியில் தான் வந்துச்சா? அதுக்கு முன்னாடி இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா சொல்லுங்கள். மின்துறைக்கு இல்லை, போக்குவரத்துறைக்கு இல்லை, எதுக்குமே இல்லை. நீங்கள் மாறி மாறி இதே வேலை தானே செய்கிறீங்க. அவங்கள கேட்டால் அவங்க ஆட்சியில் இதாயிருச்சு, இவங்களை கேட்டால் இவங்க தான் அதை பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஏமாற்று தங்கச்சி, அரசு வந்து மக்களை ஏமாத்திருச்சு, திருடிருச்சு என் உழைப்பை. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஐயா எடப்பாடி காலத்தில் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஐயா ஸ்டாலின் காலத்தில் 2022 நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. இப்போ நடக்குது. எங்கே அந்த முதலீடு? எங்கே தொடங்குவீங்க? நிலத்தில். யாரோட நிலம்? யாரோட நிலம்? எங்கள் அப்பம்ட்டு நிலமா இல்லை உங்கள் அப்பம்ட்டு நிலமா? யாரோட நிலம்? யாருக்கு? அம்பானிக்கும் அதானிக்கும். அம்பானி சொல்கிறார் தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு நல்ல இடம். ஆமாம், நாங்கள் இங்கே தானே ஏமாளிப்பு மக்கள், நாங்கள் தானே இருக்கோம். ஏ, நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீ இந்த முதலீடை கொண்டு வந்துரு, முதலீடு செஞ்சு காட்டிடு, நான் இருக்கிற வரை நீ நடத்தி காட்டியிருப்பான். இறங்கினவண்ணே அந்த கீழே கிளம்பாக்கத்துலேருந்து இறங்கினவண்ணே சென்னைக்குள்ளே 40 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இங்கே வர 2000 ரூபா தானிக்கு மட்டும், ஆட்டோவுக்கு மட்டும். அங்கேருந்து தலைச்சுமையாக பெட்டி தூக்கிட்டு நான் வர்றது அதுங்கச்சி. நான் ராம்நாதன் சிவகங்கையில் பரம்புலேருந்து வண்டி ஏறிட்டேன், அங்கே இறக்கி விட்டேன். இங்கே எப்படி வர்றது சென்னைக்குள்ளே? தலைநகரில் ஒரு பேருந்து நிலையில் தங்கச்சி, இது மாதிரி ஒரு தலை உணிவு கேவலம், ஒரு அவமானம் இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த இடம் என்ன உறுத்தி என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ பொங்கலுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, வேட்சியில் தம்பி உதயநிதி கொடுத்தாருல சேப்பாக்கத்தில், அதில் எதுக்கு உங்கள் படம், உங்கள் அப்பா படம், உங்கள் தாத்தா படம் சின்னமெலாம் இருக்குது? இது யார் காசு? யார் காசு தங்கச்சி? அது எப்படி நீங்கள் உங்கள் கட்சி சின்னத்தை உங்கள் படத்தை கொடுக்குறியா? என் காசில் உனக்கு விளம்பரமா? ஜல்லிக்கட்டுங்கிறது அந்த பொங்கல் அன்னைக்கு விடுறது இல்லை, சரி நினைக்கிறதுக்கெல்லாம் விடுறது இருக்குது, அது முடிஞ்சு விடுறது இருக்குது. அதில் இந்த மாதம் முழுமையும் தமிழருடைய கொண்டாட்ட நாள் தான். கனடா போன்ற நாடுகள் இதை தமிழருடைய கலாச்சார மாதமாக அறிவித்து பேரெழுச்சியாக கொண்டாடுவதற்கு பெரு உதவியாக இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது தமிழ் தேசிய திருவிழா, அது தமிழர் திருவிழாவாக கொண்டாடி இதை ஒரு வார காலத்திற்கு பெரிய அளவிற்கு பேரெழுச்சியாக நாங்கள் கொண்டாடுவோம். எங்களுடைய பாரம்பரிய கலைகளை, வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை எல்லாம் அரசை முன்னின்று பெரிய அளவிற்கு நடத்தும். ஒரே இடத்தில் நடத்தி உலகத்திற்கு எங்களுடைய இனத்தினுடைய தொன்மத்தை, மரபை, வீரக்கலைகளை, விளையாட்டை எல்லாவற்றையும் உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம். அந்த காலம் விரைவில் வரும், அது நடக்கும். இதன் மூலமாக உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். அமைதியாக இருக்க சொல்லு. இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். இந்த பிரச்சனையை உருவாக்குனது யாருன்னு நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட தான் என்ன கேள்வி வைக்கிறேன், நீங்கள் சொல்லிட்டே வரணும். யார் உருவாக்குன்னு நினைக்கிறீங்க? அரசு. அரசு இந்த இதே நம்ம ஐயா முதல்வர் அவர்கள், ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் இந்த போராட்டம் நடந்ததில்ல, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இந்த போராட்டம் நடந்ததில்ல. அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க, நாங்கள் வந்து அந்த பிரச்சனை தீர்ப்பு பண்ணீங்க. இப்போ ஏன் தீர்க்கல? நீங்கள் நியாயமாக பாருங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு சொந்தங்கள், கவனிக்கணும். போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய பிடித்த பணம் நிலுவைத் தொகை தான் கேட்குறாங்க. அவங்க ஊதிய உயர்வு கேட்கல. நீங்கள் என்னுடைய உழைப்பில், என்னுடைய ஊதியத்தில் ஒரு பிடித்த பணம் வச்சுருந்தேன், நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு தரணுன்ட்டேன். அதானே ஓய்வூதியம்? என் காசை சேமித்து திருப்பி கொடுப்பேன். இது எத்தனை ஆண்டுகளாக கேட்குறாங்க? 7,500 கோடி. அந்த காசு எங்கன்னு கேட்டால் பதில் சொல்லணும்ல. எங்கே அது? எங்கே என் பணம்? எங்கே? நான் என் மகளுக்கு கடனை வாங்கி திருமணம் பண்ணேன், அந்த காசு வந்தானே கட்டி இது பண்ணிடலான்னு. என் மகளுக்கு இந்த பின்னலும் என்னுடைய பிடித்த பணம் வரும், அது பென்ஷன் வரும், அதை வச்சுக்கிட்டு நான் திருமணம் பண்ணி வச்சலான்னு நினச்சேன். நான் கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து சாகிறதுக்கு ஒரு வீடை கட்டினேன், கடனை வாங்கி இந்த பணம் வரும், கடனை கட்டிடலான்ட்டு. அதெல்லாம் யார் மண்ணெளி போட்டது? யார்? அரசு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள்ட்ட கடன் வாங்கினிய கடனாளி. நீ 9,00,000 கோடி கடன் வச்சிருக்கிய போக்குவரத்து துறைக்கு, எத்தனை எவ்வளவு இழப்பு? 1,00,000 கோடிக்கிட்ட இழப்பு இருக்குல்ல, எப்படி வந்துச்சு இந்த இழப்பில்? இந்த 1,00,000 கோடி கடனில் இந்த 7,000 கோடி, 7,500 கோடியை கொடுக்க முடியாது அந்த தொழிலாளர்களுக்கு. நீங்கள் இன்றைக்கி பொங்கல் நேரத்தில் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சாதாரண நேரத்தில் போராடும் போது நீ கவனம் இருக்கலை? நீ கவனத்தில் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கலை? எத்தனை தடவை போராடினாங்க?
இது தேவையில்லாத போராட்டம்னு நினைக்கிறீங்க. அவன் உரிமை போராட்டம். அவன் இழந்திருக்கான், அவனுடைய பணத்தை இழந்திருக்கான், அவனுடைய சம்பள தொகை இழந்திருக்கான். அப்புறம் இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. இதை விட்டுட்டு நான் வந்து இப்போ நீ பேருந்து நிலையம் 4400 கோடியில் கட்டுறீங்க. பேருந்து ஒழுங்காக இருக்கா? அரசு பேருந்து இந்த மழை நேரத்தில் அரசு பேருந்து ஒழுகுதா இல்லையா? ஒழுகுதா இல்லையா? கொடையை பிடிச்சிக்கிட்டு நம்ம அக்கா தங்கச்சி உள்ளே நிற்கிறாங்களா இல்லையா? பேருந்து இந்த லட்சணத்தில் இருக்குது. போக்குவரத்து தொழிலாளர் 7000 கோடி என் நிலுவைத்தொகை தானே வீதியில் நிற்கிறான். நீ எதுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்த? யாரை கேட்டு கொடுத்த? பெண்கள் கேட்டாங்களா? கேட்டாங்களா? அப்புறம் இதில் இழக்கிற கோடி எத்தனை கோடி? இதெல்லாம் இதில் எத்தனை கோடி? நீங்கள் ஆழ்ந்து ஏன் கவனிக்க மாட்டேன்? நீங்கள் வந்து 10,000 பள்ளிக்கூடம் வந்து சிதிலமடைஞ்சிருக்கு. தொடக்கப்பள்ளி ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வளத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? சிற்றூர்கள் இருக்கிற தொடக்கப்பள்ளிகள், அரசு நடத்துகிற பள்ளிகள் எதாவது தரமாக இருக்கா? என்னுடைய ஊர் அரணையூரில் நான் பணம் கொடுத்துருக்கேன். எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு பள்ளியை சீரமைச்சிட்டோம். வாத்தியார் போட்டிருக்கீங்களா? அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தை தம்பி மகேஷ் பொய்யாமலி சொல்கிறாரு, அதை சீரமைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை, முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஊரில் இருக்க தாளர்கள் கொடையாளர்கிட்ட வாங்கி அதை சீரமைச்சுக்கிறதுன்றீங்க. சரி, இல்லை. அப்போ 250 கோடியில் பல்நோக்கு மருத்துவமனை, அங்கே சமாதி, அங்கே இது இது 250 கோடியின் நூலகம். நாங்கள் கேட்டோமா வெனிஸ் மாதிரி உட்காந்து ஒரே கலரியில் ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு? நாங்கள் தான் சவுக்கட்டை கட்டி ஆண்டுதோறும் நடத்திட்டு வாடி வசலம் மாட திறந்துட்டு கலைச்சிட்டு போயிடணும்ல. யார் கேட்டது? அதுக்கு எதுக்கு இத்தனை கோடி? எதுக்கு 110 கோடியில் பேருந்து நிலையம் இருக்குல்ல, அப்புறம் 400 கோடியில் எவன் கட்டது? இதெல்லாம் தேவை? இந்த செலவை பண்ணுறீங்க. ஏன் பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்லை? போக்குவரத்து தொழிலாளர்கள் உழைப்புக்கான ஊதியம், அவன் ஊதிய அவன் உழைப்பை பிடிச்சு வச்சுருந்த காசை கொடுன்னு எத்தனை வருஷமாக போராடுறது தம்பி? அம்மையார் ஜெயலலிதா காலத்தில், ஐயா எடப்பாடி காலத்தில், இப்போ இவர் காலத்தில். அப்போ அந்த தொழிலாளர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்துக்கிட்டு நீங்கள் பேசணும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நேருக்கடி கொடுத்து உட்காந்து பேச்சு நான் சரி பண்ணுறேன். இப்போ 37,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்கள? வாங்கியிருக்கில்ல. அதில் அதை கொடுத்து முடிக்க வேண்டியது என்ன? அவனை அதை விட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணி என்ன விலை பார்த்துருக்கீங்க நீங்கள்? இப்போ போக்குவரத்தில் இருந்த காவலர்கள் இருக்கிற பேருந்து ஓட்டுநர், இவங்க கிட்ட இருக்க தொழிற்சங்கத்தில் இருக்கிற பேருந்து ஓட்டுநர்களை ஓட்டி நீங்கள் ஓட்டுறீங்க. எல்லா பேருந்தையும் இயக்கிடுவீங்களா? அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடாதுன்னு நினச்சா இது எப்படி? நியாயத்தின் பக்கம் இல்லைங்க. தங்கச்சி, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? 1,00,000 கோடி போக்குவரத்துக்கு இழப்பு அதிமுக ஆட்சியில் தான் வந்துச்சா? அதுக்கு முன்னாடி இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா சொல்லுங்க. மின்துறைக்கு இல்லை, போக்குவரத்துறைக்கு இல்லை, எதுக்குமே இல்லை. நீங்கள் மாறி மாறி இதே வேலை தானே செய்கிறீங்க. அவங்கள கேட்டால் அவங்க ஆட்சியில் இதாயிருச்சு, இவங்களை கேட்டால் இவங்க தான் அதை பண்ணிட்டாங்க. சரி, நிறைவேற்றினா ஏன் எங்கால் வீதிக்கு வரணும்? ரொம்ப எளிதான ஒன்று தங்கச்சி. என் ஊதியத்தில் நீங்கள் பிடிச்சு வச்சா பிடித்த பணம், அதுக்கு நிலுவைத் தொகைன்னு வச்சுக்கிட்டுங்க. என் நான் ஓய்வு பெற்றவரு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் என்னுடைய பணத்தில் 7,000 கோடி எங்கன்னு சொல்லு முதல்ல. என்ன பண்ணாயின்னு சொல்லு. எவ்வளோ பெரிய ஏமாற்று தங்கச்சி! அரசு வந்து மக்களை ஏமாத்திருச்சு, திருடிருச்சு எங்கள் என் உழைப்பை. நீங்கள் தொழிலாளர்களை போய் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது பேச்சு கிடையாது. எங்கள் ஐயா சவுந்தரராஜன் நியாயமாக தான் நின்று பேசுகிறார். அது கூட்டணியில் இருந்தாலும் அதை எதிர்த்து தான் பேசுகிறார். அவங்க கேட்குறாங்க கேட்கல, நான் கேட்குறேன்ல. எனக்கு பதில் சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்லுங்கள். அவங்க கூட்டணியில் இருக்கலாம், சரி அனுசரி இப்போ அமைதியாக இருக்கலாம், நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். என் கம்யூனிஸ்ட் தான் கேட்கணுமா? நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டிங்களா? போக்குவரத்து தொழிலாளருக்கு போராடணும்னு கம்யூனிஸ்ட்டுக்கு அது விதி இருக்கா? நேர்ந்து விட்டுருக்கா? அப்படி இல்லை, யாரும் கேட்கலாம். நீங்கள் கேட்கலாம், இவர் கேட்கலாம். எங்கள் அப்பையும் ஓட்டுனர், என் மாமே நடத்துனர், நான் கேட்கக்கூடாதா? என் தம்பி இருக்கா, என் தங்கச்சி இருக்கா, எல்லோரும் இருக்காங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு தான் பொங்கல், அவனுக்கு இல்லையா? அந்த போராடுறவனுக்கு இல்லையா பொங்கல்? இல்லை, முதல்ல பேருந்து தங்கச்சி, பேருந்தா பேருந்தா இருப்பாங்க. பேருந்து பயணிக்க சாலை போடுங்க. பேருந்தில் பணி செய்கிற அந்த நடத்துனர் ஓட்டுநர் கூட ஊதியத்தை கொடுங்க. அவனுக்கு ஊதியம் இல்லைன்னா அவனுடைய பணத்தை பிடித்து வைத்த பிடித்த பணத்தை நீ முறையாக அவனுக்கு வேணும்னா நேர்மையான அரசு, உண்மையான அரசு, நியாயமான அரசு. அவன் காசு எங்கே? 7,500 கோடி எங்கே? என்ன பண்ண திருநியா? யார்ட்டையும் கொடுத்தியா? என்ன பண்ண அது வேறு எதுக்கு கொண்டு போனியா? என் காசு எடுத்து எப்படி பண்ணுவேன் நீ?
நீ இதே மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்காம ஒரு மாதம் நிறுத்திடுவேன். நீ தங்கச்சி என்ன பாருங்க, நிறுத்திடுவேன். இதே மாதிரி டாஸ்மார்க் தொழிலாளர்கள் வந்து டாஸ்மார்க்கில் வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு நாள் வெளியில் வந்தால் உடனே அடுத்த நொடி பேசி தீர்வு காணவில காண மாட்டேன். அப்போ இப்போ இப்படி பார்க்கக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஐயா எடப்பாடி காலத்தில் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஐயா ஸ்டாலின் காலத்தில் 2022 நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. இப்போ நடக்குது. எங்கே அந்த முதலீடு? எதில் முதலீடு செய்விய? தொழிற்சாலை எங்கே தொடங்குவீங்க? எங்கே தொடங்குவீங்க? எங்கே தொடங்குவீங்க? நிலத்தில். யாரோட நிலம்? யாரோட நிலம்? எங்கள் அப்பம்ட்டு நிலமா இல்லை உங்கள் அப்பம்ட்டு நிலமா? யாரோட நிலம்? யாருக்கு? அம்பானிக்கும் அதானிக்கும். அம்பானி சொல்கிறார், தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு நல்ல இடம். ஆமாம், நாங்கள் இங்கே தானே ஏமாளிப்பு மக்கள், நாங்கள் தானே இருக்கோம். நிலத்தை கொடுப்போம், நிலத்தடி நிலை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம், தடையற்ற மின்சாரம், நீ உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக, 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை அதெல்லாம். அதனால் அதானிக்கு, அதானிக்கு அம்பானிக்கு பியூஷ் கோயில் வர்றாரு, தம்பி அண்ணாமலை சொல்கிறார், 10 லட்சம் கோடி வரப்போகுது அப்படின்னு. ஆமாம் சொல்லுவீ இல்லை கொடுக்குறாரு. அதுக்காக நீங்கள் வாழ்த்துக்கள், அருமையாக நடக்குது. ஏய், நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீ இந்த முதலீடை கொண்டு வந்துரு, முதலீடு செஞ்சு காட்டிடு, நான் இருக்கிற வர நீ நடத்தி காட்டியிருப்பான். எந்த நிலத்தில் நடுவாயின்னு பார்ப்பேன். சும்மா அந்த வந்து பரந்தூரில் விமான நிலையத்தை மாதிரி வைக்கிறார். அங்கேயே 2 ஓடுதலம் தானே இருக்குது. இப்போ மாதிரி இல்லையே, எங்கேயே 2 ஓடுதலம் இருக்குது. அதில் ஒன்று தான் ஓடுது, ஒன்று சும்மா பழுதடைஞ்சிருக்க, சீரமைக்க உனக்கு துப்பு இல்லை. பறக்கிறதுக்கு ஒரு விமானம் இல்லை, மானங்கட கேட்குறேன். சொந்தமாக ஒரு ஃப்ளைட் வச்சுக்கா. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரே ஒரு வண்டி தான் தங்கச்சி பறக்குது, இண்டிகோ. அதுவும் பாரதிய ஜனதா சேர்ந்த ஒரு சாமியாரோடது. என்ன சிரிக்கிறீங்க தங்கச்சி? உண்மைதான். எல்லாத்தையும் மொனாப்பொலியாக முடிச்சிட்டான். ஸ்பைஸ் செட்டு கிடையாது, எல்லாம் போச்சு. ஒரே ஒரு வண்டி, அவன் சொல்கிறதான் ரேட்டு கொடுக்குறதுக்கு, அவன் சொல்கிற காசு கொடுக்கணும், அவன் பறக்கிற நேரத்துக்கு பறக்கணும். உனக்கு எதுக்கு 5000 ஏக்கரில் இருக்கிற துறைமுகத்தில் வேலை இல்லை, அப்புறம் எதுக்கு 6011 ஏக்கரில் துறைமுகம் இருக்கிற மீனும் பக்கத்தில் பறக்க வண்டி இல்லை, அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கரில் ஏன்னா அடங்க மாட்டீங்களா நீங்கள்? இருக்கிற கோயம்பேடு மார்க் பேருந்து நிலையத்தில் அண்ணன் கேட்குறதுக்கு வந்துச்சு, ஒரு பயணி வீதியில்னு இது வசதி பத்தலைன்னு போராடினது நீங்கள் கிட்டீங்களா? இப்போ என்ன ஜாம் இருக்குது? பண்பற்று ஜாம். இப்போ என்ன ஜாம் இருக்குது? இறங்கினவண்ணே அந்த கீழே கிளம்பாக்கத்துலேருந்து இறங்கினவண்ணே சென்னைக்குள்ள 40 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இங்கே வர 2000 ரூபா தானிக்கு மட்டும், ஆட்டோவுக்கு மட்டும். அங்கேருந்து தலைச்சுமையாக பெட்டியத்துக்கிட்டு நான் வர்றது அதுங்கச்சி. நான் ராம்நாதன் சிவகங்கையில் பரம்புலேருந்து வண்டி ஏறிட்டேன், அங்கே இறக்கி விட்டேன். இங்கே எப்படி வர்றது சென்னைக்குள்ளே? தலைநகரில் ஒரு பேருந்து நிலையில் தங்கச்சி, இது மாதிரி ஒரு தலை உணிவு கேவலம், ஒரு அவமானம் இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை இந்த இடம்? என்ன உறுதி? என்ன பிரச்சனை உனக்கு? படிக்கிற பள்ளிக்கூடம் எழுதிக்கிறதுக்கு சொல்லு இல்லை, கேவலமாக இருக்குது. ஒருத்தன் போட்டிருக்கான், சமாதி 5 நட்சத்திர விடுதி போல், பள்ளிக்கூடம் சுடுகாடு போல, அப்படி தானே இருக்குது. அது அதிகார திமிரலையும் பண திமிரலையும் எதில் அதிக கமிஷன் வரும், காசு கிடைக்கும்னு போடுறது. இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு நீங்கள் செலவழித்த காசு எவ்வளவு? 100 கோடி. 100 கோடி. ஆனால் இந்த போக்குவரத்து தொழிலாளர் காசு இருக்காது. மருத்துவருக்கு, அரசு மருத்துவருக்கு ஊதிய உயர்வு கொடுக்க முடியாது. ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த ஒப்பந்த அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க முடியாது. அவங்க சொல்கிறாங்களே சம வேலை சம நேரம், ஒரே சம ஊதியத்தை கொடுன்னு கேட்குறாங்களே, அதை உயர்த்தி கொடுக்க முடியாதா? எங்கள் திரைப்படத்துறையில் கேட்டாங்களா தங்கச்சி, 500 கோடியில் நாங்கள் திரைப்பட நகர் கட்டித்தாங்கன்னு கேட்டாங்களா? சொல்லுது கட்டித்தாங்கன்னு கேட்டாங்களா? ஏற்கனவே ஜெயலலிதா கட்டின ஜேஜே ஃபிலிம், நான் கேட்குறது பதில் சொல்லு, ஜேஜே ஃபிலிம் சிட்டி எங்கே தங்கச்சி? படப்பிடிப்பு தளங்களையும் ஏவிஎம்லேருந்து பிரசாத்திலேருந்து எல்லா வாயிலும் தான் மூடிட்டு போயிட்டாங்க தங்கச்சி. திருப்பி நான் 500 ஏக்கரில் கட்டி அதுலேயும் உங்கள் அப்பா பேரை வைப்பேன், அதானே? யார் பேரில்? நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஆளுறீங்க. நாங்கள் அனாதை பையன் மக்கள், எங்களுக்கு அடையாளமே இல்லை. ஏன் நீ வந்து மதுரையில் கட்டின நூலகத்துக்கு 4வது தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளத்தை எங்கள் பாட்டனார்த்தை வள்ளல் பாண்டித்துரத்தேவர் பேரை வைக்கக்கூடாது? அச்சா இடிஞ்சு விழுந்துருமா? சங்கம் வச்சு தமிழ் வளத்தை எங்கள் முன்னோர்கள் பேரை வைக்கக்கூடாதா? சொல்லுங்கள் தங்கச்சி.
வைக்கக்கூடாதா? இப்போ நீங்கள் வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு வளாகம் கட்டிருக்கீங்க, ஒரு அரங்கு கட்டியிருக்கீங்க, அதை நீங்கள் இவங்க சொல்கிறாங்க எங்கள் பாட்டனார் பாண்டிய நெடுஞ்செழியன் பேரை வைக்கணும். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு மதுரை வானூர்தி நிலையத்துக்கு என் பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியன் பேரை வை. அந்த ஜல்லிக்கட்டு அந்த வரல அந்த வளாகத்தை அந்த அரங்கத்துக்கு நீ எங்கள் தாத்தா மூக்கேத்தவர் பேரை வை. அது இடிஞ்சு அதாவது பிரச்சனைனா என்கிட்ட கேள்வி. அது அதனால் கண் விழுந்துருங்க. அந்த பேர் பிறந்தா பேருங்க அப்படி ஏதாவது இருக்க? எங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை. எந்த பேருந்து நிலையத்துக்கு ரெட்டமலை சீனிவாசன் பேருந்து நிலையம், அயோத்திதாச பண்டித பேருந்து நிலையம், சிங்காரவேலர் பேருந்து நிலையம், சிவானந்தம் பேருந்து நிலையம், சிதலம் அடைஞ்சு விழுந்துருமா? உங்கள் அப்பா பேரை வைப்பீங்க, சிலையை வச்சுட்டு திறப்பீங்க, மேலே உதயசூரிய சின்னம் போடுவீங்க, அதிமுக கட்டினா ரெட்டலை சின்னம் போடுவீங்க. உங்கள் காசா எங்கள் காசா? மக்கள் காசில் எப்படி உங்கள் கட்சி சின்னத்தை பொறிப்ப? இதெல்லாம் கொளுத்த திமிர் தானே. மக்கள் காசில் உங்கள் கட்சி சின்னத்தை எப்படி பண்ணுவீங்க? இப்போ பொங்கலுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, வேட்சியில் தம்பி உதயநிதி கொடுத்தாருல சேப்பாக்கத்தில், அதில் எதுக்கு உங்கள் படம், உங்கள் அப்பா படம், உங்கள் தாத்தா படம் சின்னம்ல இருக்குது? யார் காசு? யார் காசு தங்கச்சி? அது எப்படி நீங்கள் உங்கள் கட்சி சின்னத்தை உங்கள் படத்தை போட்டுக்குருவியா? என் காசில் உனக்கு விளம்பரமா? என்னது இது? அநியாயத்துக்கு ஒரு அளவு இருக்குது, அதை சகித்துக்கொள்றதுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஏதோ தம்பி, இப்போ ஜி போப்பு ஜோசப் பிஸ்கி வீரமாமுனிவர் மோடியை விட ஜி போப்பு என்ன பண்ணார்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு திருக்குறளை மொழிபெயர்த்து திருவாசகத்தை மொழிபெயர்த்து உங்களுக்கு தெரியாது. இங்கே நம்மால் தேம்பாவணின்னு ஒரு இலக்கண நூலை எழுதிய பெருமா எழுதினார் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஜோசப் பிஸ்கி வீரமாமுனிவர் அவங்கெல்லாம் எப்படி தமிழரா இல்லை ஜெர்மானியரா இல்லை வெள்ளக்காரனா இங்கிலீஷ் பிரிட்டன்காரனா பிரிட்டிஷ்காரனா அவங்கள எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? தமிழர் தான் நான் ஏற்கிறேன். வாங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நின்று வென்ற ஆளுங்க, சரிங்களா? தமிழ் உணர்வோடு இருக்கிறார் அவரும் தமிழர் தான்னா தமிழ் வாழ்வதற்கு வளர்வதற்கு என்ன செஞ்சுருக்கீங்க? மத்திய தமிழராட்சி நிறுவனர்கள் இங்கே இருக்குல்ல, அதில் எங்களுக்கு ஒதுக்குன காசு எவ்வளவு, தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குன காசு எவ்வளவு? போய் கேட்போமா? போமா, அப்படியே எடுத்துகிட்டு போமா, அங்கே அங்கே போமா? பாராளுமன்ற கட்டடம் உலகம் பூரா போய் பேசுனீங்க, உலகத்தின் முக மூத்த மொழி மூத்த மொழி முதன்மையான மொழி தமிழ்னு நீங்கள் ஒன்றும் பேசலை. நாங்கள் பல ஆயிரங்கள்லாம் எங்கள் முன்னவர்கள் பல்வேறு நாட்டு பேரறிஞர் நிறுவனத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஏற்கிறேன், வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசுனீங்க, வரவேற்கிறேன், கருத்து சரிதான். ஆனால் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் ஆங்கிலம் இந்தியில் தானே கல்வெட்டுருக்குது, ஏன் என் தாய்மொழியில் இல்லை? சமஸ்கிருதத்தில் ஏன் இருக்கணும்? இது எந்த மாநில மக்கள்? எல்லா மொழிக்கும் மொழி வழி தேசிய நம்ம மாநிலம் பிரித்தாங்கல்ல தம்பி, சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் யாராவது சொல்லு. அப்புறம் ஏன் அதுக்கு முன்னுரிமை கொடுத்த? அப்போ நீ என்ன ஏமாத்துற? இந்த கோழிக்கு இறபோடு வந்துருமில்ல, பேக் 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 அதன் மொழியிலேயே பேசி போடுவான். கோழியை நம்ம மொழியிலே பேசுகிறா நம்மால்னு நினைக்கும், அடுத்த நொடி சட்டியில் கொதிக்கும். அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் கத்துறது. இப்படி பல பேர் பேசியவங்களை ஏமாத்தினான் தம்பி. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கே இருக்குது தமிழ்? அது எப்படி மாறிச்சு? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாற்றிட்டான். தான் நடக்குது. மாநகராட்சி கட்டடங்களில் தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சா உள்ள கோப்புகளில் தமிழ் இருக்கா தம்பி? சாதி பெயர் எங்கே இருக்கு தம்பி? எல்லா தங்கச்சி எல்லா ஜல்லிக்கட்டுலையும் முதல் மாடை குடும்பர் தேவேந்திரர் தான் பிடிச்சி திறந்து விடுவாங்க, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது மரபு, அது மரபு, அது பாண்டியர் மரபு, அது அது போட்டு குழப்பிக்கூடாது. எங்கே சாதி இருக்கு? திராவிடர்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லணும். திராவிட திருநாள்னு பேசி பார்த்த, திராவிட இதுன்னு என்னதையோ பண்ணி பார்த்தீங்க, அது எடுபடல. இப்போ சாதி இருக்குங்க, சீட்டு கொடுக்கும்போது சாதி பார்த்து கொடுக்காமல் இருக்கணும்ல தங்கச்சி? மாட்டனா வைக்கும்போது சாதி பார்க்கக்கூடாது, நாட்டணி ஆளும்போது சாதி பார்க்கக்கூடாதுல்ல, சொல்லு ராஜா, செய்யக்கூடாதுல்ல? எங்கள் வன்னியர் அடர்த்தியாக இருக்கிற வன்னியருக்கு சீட்டு, எங்கே அவர் இருக்காரோ அவருக்கு சீட்டு, கவுண்டர் எங்கே இருக்காரோ அவருக்கு சீட்டு.
நேர்மை எங்கே இருக்குது, உண்மை எங்கே இருக்குது, அங்கே கொடுக்கணும்ல. உண்மை எதையாவது பேசுறது, சாதியை விடக்கூடாது. நீ தான் சாதியை ஒழிச்சிட்டியா, அப்போ எங்கே இருக்கு சாதி? நாங்கள் வந்து சாதியை ஒழிச்சு விட்டோம், எங்கே இருக்கு அப்போ சாதி? எங்கே இருக்கு? நீ தான் ஒழிச்சிட்டேங்கிற, அப்புறம் சாதி இருக்குங்கிற, என்ன உன் பிரச்சனை? இவங்க கதை தான். 1000 ரூபா நோட்டை ஏப்பா செல்லாதுன்னா, 1000 ரூபாய் ஒழிச்சாதான் தீவிரவாதம் ஒழியும், ஊழல் லஞ்சம் ஒழியும்னு. அப்புறம் அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அமலாக்கத்துறை அனுப்புகிற, ஒழியல இல்லை. யாரா ஃப்ராடு? அவன் ஃப்ராடா, நீ ஃப்ராடா? இப்போ 2000 ரூபா கொண்டு வந்த, அது ஏன் செல்லாதுன்ட்ட? அந்த நாட்டாமை படத்தில் அண்ணன் பஞ்சாயத்து, நீ யாருப்பா? பிராதாருக்கு என்ன வேணும்? சித்தப்பா. செல்லாது செல்லாது செல்லாது. நீ யாருப்பா? அண்ணன் முறை வேணும். செல்லாது செல்லாது செல்லாது. அது மாதிரி 1000 செல்லாதுங்கிற, அப்புறம் 2000 செல்லாதுங்கிற, இப்போ 500 ரூபாய் வச்சு அழுகிறோம். அது என்றைக்கு கனவுல வருதோ அதுவும் செல்லாமல் போனாலும் போகணும். அது எப்படி சொன்னாலும் ஜாமீன் கிடை. தங்கச்சி எப்படி பார்த்தாலும் அவருக்கு சிறை பிடிப்பு இல்லை. இல்லை இப்போ இல்லை இல்லை, அப்புறம் ஏன் பேசிட்டுருக்கீங்க? அதை அவருக்கு பிணை கிடைக்கல. இல்லை, நீங்கள் உள்ளே வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது காரணம் என்ன இருக்குது? என்னை 6 மாதம் உள்ளே வைக்கிறதுக்கு அந்த சட்டம் போட்டதே, தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டதே செல்லாது. அதுக்கு உரிய அதிகாரி போடாமல் கீழ்நிலையில் இருந்த அதிகாரி போட்டார். அது அதுக்கு எல்லாருக்கும் தெரியும். 6 மாதம் எப்படி என்னை உள்ளே வச்சிங்க? ஏன்னா நீதிபதிக்கு திடீர்னு டிசென்ட்ரி வருது, நீதிபதி திடீர்னு டெல்லிக்கு போயிடுறாரு, நீதிபதி திடீர்னு கேரளாவுக்கு போயிடுறாரு. அப்போ ஒவ்வொரு அமர்வுலையும் ஒவ்வொன்றை சொல்லி சொல்லி 6 மாதம் உள்ள வச்சிங்களா? அது எப்படி? கடைசியாக அடுத்த அமர்வுக்கு ஐயா எழுப்பி தர்மராவ், ஐயா ஹரிபரந்தாமன் அமர்வுக்கு போனோன்னே 6 நாளில் 6 மணி நேரத்தில் விடுதலைன்னு எப்படி வருது? எப்படி வருது? அதே குற்றச்சாட்டு, அதே வழக்கு, அதுக்கு அப்படி அதே நாளில் விடுதலை, ஒரே நாளில் விடுதலை எப்படி வருது? உள்ளே வைக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க சம்மா, அதை நீங்கள் சொல்கிறதானே கேட்குது. அது சரிதான். அது அந்த பல்கிஸ்பானுடைய மனநிலையில் நம்மளும் இருக்கான். அது வந்து என்னென்னா தம்பி, அதில் அந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. அதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மனநிலை அதை வந்து அப்படியே மறந்துட்டு போயிட முடியுமான்னு கேட்குறாங்கல்ல, கடந்து மறந்து போயிட முடியுமான்னு, அந்த கேள்வி சரியானது. ரெண்டாவது, குற்றம் நடந்தது, நீ உத்தரப்பிரதேசத்தில் நீ இது பண்ணிவிட்டு, நீ குஜராத் நீதிமன்றமும் குஜராத் அரசும் அந்த அவங்கள விடுதலை செய்யணும் முடிவெடுக்க முடியாது. என் மண்ணில் குற்றம் நடந்திருக்கும் போது நான் தானே முடிவெடுக்கணும். அப்போ நீங்கள் குஜராத்தில் போய் வழக்கு போட்டு அதை டக்குன்னு முடிச்சு விடுதலை செய்யணும் சொல்கிறது எப்படி இருக்குது? அது அதான் நான் வரவேற்கிறேன். அது சரிதான். அது அதே போல் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து குற்றவாளி ஒருவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தகவல்களை மறைச்சு விடு இந்த உத்தரவு வாங்கியிருக்காருன்னு ஒரு இது சொல்கிறாங்க. அவ்வளோ இதாக இருக்க உச்சநீதிமன்றங்களோட நிலை, உச்சநீதிமன்றமா இல்லை குஜராத் நீதிமன்றத்தை சரி. நீங்கள் இப்படி தான் தங்கச்சி பார்க்கணும். ஒரு இனம் நாள்தோறும் உழைக்குது, காலையில் வேலைக்கு போய் மாலையில் திரும்புது, அன்றாட உழைக்குது. அவனுக்குன்னு ஒரு அந்த தேசிய இனத்துக்குன்று ஒரே ஒரு பண்டிகை இருக்குது, பொங்கல். அதுக்கு கூட அவனுக்கு அரிசி, ஒரு பருப்பு, ஒரு கரும்பு, ஒரு சர்க்கரை வாங்கிக்கிற முடியல, ஒரு வேட்டி சேலை எடுத்துக்க முடியல. இவ்வளவு ஏழ்மையின வறுமை நிலையில் ஆண்டுதோறும் உழைக்கிற என் இன மக்கள் நிற்கிறதுக்கு காரணம் யார்? சரி, உழைக்கிற என் மக்கள் பொங்கலுக்கு கையேந்திரான். இவர் என்ன உழைப்பில் சம்பாரித்து எனக்கு அந்த பொங்கல் படியை கொடுக்குறாரு? என் காசை எடுத்து எனக்கு கொடுக்கறத சேவைன்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சொல்லு, இது யார் காசுன்னு சொல்லு. ஒன்று என்னைய காட்டி கடன் வாங்குவேன், 9 லட்சம் கோடி, இப்போ 37,000 கோடி வாங்கியிருக்க மாதிரி என்னைய காட்டி தான் நீ கடன் வாங்குவேன். அப்புறம் இதில் என்ன சேவை இருக்கு? ஏதோ நடந்துச்சு தம்பி, சிறுபுள்ள மாதிரி கேட்க. ரெண்டாம் கட்ட தலைவர், முதல் கட்ட தலைவனே இன்னும் உருவாகலை தம்பி. இது யார் பேசுது? அவசியம் இல்லை அதுக்கெல்லாம், பொதுச் செயலாளர் வரணும் அது வரணுதுன்னு. நாங்கள் வந்து கட்டி அமைக்கப்பட்ட பிறகு இந்த கட்டிடத்தில் எந்த இடம் யாருக்கு, எந்த அறை யாருக்கு அப்படின்னு அப்புறம்தான் பிரிக்கணும். கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அறை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அப்படி பேசிட்டு முடியாது. எல்லாருமே சேர்ந்து கட்டடத்தை கட்டணும். அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து.